2015 ஆண்டினுடைய சென்னை வெள்ளத்தை சென்னை வாசிகள் யாரும் வாழ்க்கையில் மறந்திருக்கவே முடியாது. ஏராளமான பொருள் இழப்புகள் மற்றும் ஏராளமான உயிர் இழப்புகள். அப்பாவி பொதுஜனங்கள் அகதிகளாக நடுத்தருவில் அலைந்து திரிந்த அந்த அவல வாழ்க்கையை கடவுளை கூட வந்து திடீர்னு நினச்சாங்கன்னா எழுந்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் அது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சென்னை முழுவதும் வெள்ளக்காடாகி அந்த தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் செயலிழக்கப்பட்டு உதவிகள் கோரி உதவிகள் கிடைக்காமல் மாண்டவர் ஏராளமானவர்கள், முதியவர்கள், விலங்குகள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஜாக்கி சினிமாஸ் அன்பயஸ்ட் சினிமா ரிவ்யூ. சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆறு, இரண்டு ஆறுகள் ஓடுகின்றது. அதனால் நீங்கள் என்ன மழை பெய்ஞ்சாலும் அதுக்கான வடிகாலாக அந்த இரண்டு ஆறுகளான கூவமும் சரி, அடையாறும் சரி, பிரிட்டிஷார் உருவாக்கிய கால்வாய்களும் சரி, அந்த என்ன சொல்கிறது, நீர் வடிகாலாக இருக்கின்றது. ஆனாலும் சென்னையில் வெள்ளம் வந்தது. என்ன வரலாறு காரணம் மழை பெய்ஞ்சாலும் சென்னையில் வெள்ளம் வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் எப்படி வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது? செம்பரம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில், இவ்வளவு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் செம்பரம்பாக்கத்தை வந்து நள்ளிரவில் தொடர்ந்து விடப்பட்டு அசோக் நகருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, வெள்ளத்துக்கும். அசோக் நகர் முழுச்சு, மாம்பழம் முழுச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் வந்தது? அறிவிக்காமல் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறந்து விடப்பட்டதால் இந்த நாசத்திற்கான காரணம் என்று இங்கே இருக்கிறவங்க யாருமே அதை வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜாதி பாசம். ஆனால் நேஷனல் ஜியோகிராஃபி மிக சரியாக அதை பதிவு செய்திருக்கின்றது. அதுதான் வெள்ளத்துக்கு மிக முக்கிய காரணம் என்பதை சென்னை ஃப்ளட்ஸில் வந்து டாக்குமெண்ட்ரியில் பதிவு செய்திருக்காங்க. ரைட். ஸோ ஹவுஸ் ஓனர் அப்படின்ற ஒரு படம் எதை பதிவு பண்ணுதுன்னா, 2015 வெள்ளத்தின் போது அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த ஹவுஸ் ஓனர் என்னவானார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ரைட். இப்படி ஒரு வரலாற்று பதிவை, ஒரு வாழ்க்கை பதிவை லட்சுமி ராமகிருஷ்ணன் குறைந்த ஒரு பட்ஜெட்டில், இந்த படம் வந்து ஓடுது ஓடலைன்றது வேறு, ஒரு சினிமா ராகம் இருக்கவங்களால தான் இப்படியான படத்தை எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அது கமர்ஷியல் மட்டுமே தேவைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குருதிப்புணல், ஒரு ஹேராம், ஒரு அன்பே சிவம், மகாநதி இதெல்லாம் கிடச்சிருக்காது. ஏன் வந்து அந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட்டது தெரியும். ஹேராம் வந்து ஓடவே ஓடாதுன்னு இருக்கவள் படம் எடுத்துகிட்டு. ஆனால் என்னுடைய பேஷன் இது தான், இது பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், இந்த விஷயத்தை நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு பெண் இயக்குநராக இந்த படத்தை வந்து துணிந்து அவருடைய கணவருடைய தயாரிப்பில் எடுத்தது பெரிய விஷயம். அதுக்காக ஜாக்கி சிம்மா சார்பாக அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்குவோம். ரொம்ப பெருசாக போகாமல் அன்றைய இரவில் என்ன நடந்ததுன்ற அந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க இதை பண்ணியிருக்காங்க. பட் நாம் வந்து சென்னை வெள்ளம், செயற்கை வெள்ளம்ன்றதை வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்குறப்ப சில பேருக்கு விஷயம் தெரியுன்றதுக்காக நம்ம அதை செஞ்சோம். ரைட். அதே மாதிரி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நானே சாட்சி, அற்புதம் மாதிரி நானே சாட்சி சென்னை வெள்ளத்துக்கு. ஏன்னா டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் வந்து சென்னை ஃபுட்டு, சென்னையில் எடுத்த வெள்ளங்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நேஷனல் ஜியோகிராஃபிக்கு. நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ கூட. ரைட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய மைய இழை அல்சைமரால் பாதிக்கப்பட்ட ஒரு 60 கடந்த ஒரு பெரியவர், அவருடைய மனைவி இப்படின்ற லெவல், அவர் ஒரு மிலிட்ரி மேன், அவர் எல்லாமே மறந்து போகுது. அவங்க வந்து அந்த சென்னை வெள்ளத்தில் உதவிகள்லாம் இல்லாத, அதாவது கரண்ட்லாம் இல்லாத ஒரு வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படின்றது தான் கிடைக்கதை. ஆனால் இதற்கு நடுவாக அந்த அவங்களுடைய அந்த ஆரம்பகால வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சுவாரஸ்யம். அந்த காட்சிகள் தான் இந்த, அது வந்து 1970களில் நடக்கிற மாதிரி காட்சி அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. இதில் வந்து ரெண்டு கிஷோர் நடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆடுகளம் கிஷோர், அவர் தான் அல்சைமர். அதே வந்து பசங்க கிஷோர், ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க. பசங்க கிஷோர் வந்து நடிப்பில் வந்து அந்த சின்ன பையன் நம்ம பார்த்தோம் பசங்க படத்தில் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டான ஒரு நடிப்பை வந்து அவர் வழங்கியிருக்கார். அதே மாதிரி அவங்களுடைய மனைவியாக சின்ன வயசு கேரக்டரில் வந்து லவ்லின், அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட கண்ணு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் அந்த தண்ணி, அந்த குளக்கரை, அவங்களுக்கான அந்த ஊடல் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக அந்த அம்னி படத்தில் நடித்த அந்த பாட்டிக்கு வந்து அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அந்த காட்சி வந்து எந்த அளவுக்கு பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய ஆசாபாசங்களை வந்து விதவையானதுமே எவ்வளவுலாம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய சின்ன சின்ன ஆசாபாசங்கள் கூட வந்து சமூகம் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்ட்டு எப்படிலாம் வந்து பெண்களை அடிமைத்தனம் படுத்தி வச்சிருக்கு அப்படின்றத வந்து மிக அழகாக அந்த காட்சிகளை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் சிக்கன்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது தயிர் சாதத்தை மட்டும் சாப்பிட்டா நான் எப்பயும் செத்து போயிருப்பேன், கிடைக்கிறதுலாம் சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த காட்சியாக இருக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் லட்சுமி ராமகிருஷ்ணன் உடைச்சிருக்காங்க. பிராமண பாஷை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அவங்க என்ன பேசுவாங்களோ அது ரொம்ப, இப்போ நம்மலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப அப்படின்னுவோம், வேகம் அப்படின்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிக
கரெக்டாக பேசியிருக்காங்க, லக்ஷ்மி நாராயணன் டப்பிங்கும் பேசியிருக்காங்க அவங்க. அதனால் இன்னும் வந்து அது நல்லாயிருக்கு. ஆனால் நரேஷன் பண்ணிவிட்டு அவங்களே வந்து டப்பிங் வந்து அந்த கேரக்டருக்கே பேசுறது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அந்த நரேஷன்ஸ்க்கு வந்து வேறு யாராவது கொடுத்துருக்கலாம், இல்லை இவங்க வந்து ஃபுல்லாக பேசுகிறப்ப வேற ஏதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். எல்லாத்தை விட லவ்வபுளான ஒரு சீன் எதுன்னா, கிஷோர் வந்து டான்ஸ் ஆடுறாரு, அந்த பொண்ணு அவருக்கு 25 வயசு தான் அவருக்கு, அந்த அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு அந்த 25 வயசு மனநிலை தான். அந்த அவருடைய மனைவியோடு அவர் வந்து ஆடுவார், ஆடுறதுமே வந்து முகம் மாறி இருக்கு, உடம்பு மாறி இருக்கு, மனைவி என்னதுன்னு அவர் வந்து வெறுப்பார். ஆனாலும் அவர் ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய கணவன் வந்து தன்னை வந்து ஆட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வந்து திரும்பவும் எடுத்து ஆடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் தட்டி விடுவார். அந்த திரும்பவும் அந்த கையெடுத்து சுத்துறது வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துனா, தேவர் மகன் படத்தில் வந்து கை வைக்கிறப்ப கமல் கை எடுத்துருவார், ஐயோ இதனால கிடையாது அப்படின்ட்டு கையை எடுத்துன்னு வருவாங்க ரேவதி. அந்த சீனை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது. இந்த படத்தில் இருக்கிற ஒரு க்யூட் மொமெண்ட் எதுன்னா, இந்த என்ன சொல்கிறது, அந்த கர்னல் மனைவியும் தான். பட் கர்னல் மனைவி வந்து அவங்கள வந்து அந்தளவுக்கு பொறுமையாக இவ்வளோ ஒரு பேஷனை பார்த்துக்க முடியுமானா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்தளவுக்கு வந்து அந்த கேரை எடுத்துக்கிட்ட ஒரு கேரக்டர். இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, சுதந்திரம், அந்த கட்டுப்பட்டுத்தனமான காலகட்டமான 1970களில் இப்படியான சுதந்திரத்தை கொடுத்த கணவன் இன்றைக்கி இப்படி இருக்கிறான் பொழுது அந்த பரிவும் பாசத்தையும் அவங்க காமிக்கிறாங்கன்றதையும் மிக சரியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜிப்ரானுடைய மியூசிக் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அந்த கர்நாடிக் மியூசிக்லாம் அப்பப்போ வந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா க்யூட்டாக இருந்தது, ஒரு சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்தில் கிருஷ்ணசேகருடைய ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதம். அதுவும் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைகளையும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோடைய அந்த இன்வெர்ட்டரு, அந்த ஏசி அதெல்லாம் வந்து தண்ணியில் மிதக்கிற அளவுக்கான செட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்களுடைய அந்த படங்கள் வந்து மிதந்துட்டு வர அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது. அதில் நிச்சயமாக நம்ம பாராட்டி ஆகணும். சிஎஸ் பிரேம்குமாரனுடைய கனக்கச்சிதமான எடிட்டிங் வந்து படத்திற்கு மிகப்பெரிய பலம்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை போன்ற ரியாலிட்டி ஷோ வச்சு அவங்க வந்து ஒரு மாதிரி அண்டர்எஸ்டிமேட் ட்ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்றது வந்து ஆரோகணம், அம்மினி போன்ற திரைப்படங்கள் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஹவுஸ் ஓனர் நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும் அப்படின்றத மாற்றுக்கருத்தில் இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கூடிய மதிப்பெண் 5.75 இந்த திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் என்று ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. எவ்வளவு மழை பெய்தாலும் வடிகாலாக இருக்கக்கூடிய கூவம் அடையாறு இருந்த சென்னையில் தகவல் தொழில்நுட்பம் பாதிக்கப்பட்டு சம்பந்தமே இல்லாத இடத்துல வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து செயற்கை வெள்ளத்தில் உருவாக்கப்பட்டு ஒரு வயதான தம்பதிகள் சொல்லணும்னா துயரை அடைந்தார்கள் அப்படின்றது வந்து சும்மா எழுதாமல் அதை காட்சிப்படுத்தி அதை ஒரு ஆவணமாக வைத்திருக்கின்றார் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்.